வணக்கமானவர்களே இக்காணொலி காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எட்டாம் வகுப்பு இயல் நான்கு விரிவானம் பாடத்தலைப்பு ஆன்ற குடி ஆசிரியர் குப்புசாமி அவர்கள் தனது தொடக்க பள்ளி அனுபவத்தை சிறு நிகழ்ச்சி வாயிலாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இந்த பாடப்பகுதியை இப்பொழுது நாம் பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு இயல் நான்கு விரிவானம் பாடத்தலைப்பு ஆன்ற குடி குடி பிறத்தல் அதாவது சிறந்த குடியில் பிறப்பது என்று வள்ளுவர் சொன்ன அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த குரல்தான் இந்த பாடப்பகுதியின் அடிப்படை இந்த குரலை விளக்க ஒரு ஆசிரியர் எவ்விதம் திண்டாடினார் கடைசியில் எவ்விதம் வெற்றி பெற்றார் என்பதை விளக்கும் சுவையான கதை பகுதி இங்கு பாடமாக நமக்கு தரப்பட்டுள்ளது பாடப்பகுதியில் வரும் ஆசிரியர் பி சா குப்புசாமி அவர்கள் இவர் சிறந்த சிறுகதை ஆசிரியர் தொடக்க பள்ளி தலைமையாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார் இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி நமக்கு இங்கு பாடமாக தரப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வைக்கிறது புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி அன்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொணர்வதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும் ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம் இந்த பகுதியில் வரும் ஆசிரியர் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு கதையை விளக்குகிறார் இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் செயல் பகுதி மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் மிகவும் சுவை மிகுந்த ஒன்றாகும் சில பகுதிகளை விளக்குவதற்கு மிக நீண்ட நேரம் பிடிக்கும் ஆனால் சில பகுதிகளை மிக குறைந்த நேரத்தில் மிகவும் சுவையாக விளக்கிவிடலாம் அந்த வகையில் ஆசிரியர் ஒருவர் ஒரு திருக்குறளை அதற்கு விளக்கம் கூற திண்டாடியதும் கடைசியில் அதை சிறப்பாக நிறைவேற்றியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாகும் ஆசிரியர் குப்புசாமி அவர்கள் ஒரு சிற்றூரில் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார் அதே ஊரில் ஒரு எளிய குடிசையில் தனது வசித்து வருகிறார் ஆசிரியர் ஒரு நாள் பள்ளி புறப்பட்டு செல்லும் முன்பு தனது எட்டுமுள வேட்டியை தும்பைப்பூ போல துவைத்து தும்பைப்பூ என்பது வெள்ளை நிற பூ மிகவும் தூய்மையான வெள்ளை நிறத்தில் அமைந்த பூ தான் தும்பைப்பூ அதே போல தனது வேட்டியை துவைத்து நீளம் போட்டு அதை மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கயிற்றில் காய போட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டு செல்கிறார் பிறகு வந்த பார்த்தபோது தான் காய போட்டிருந்த அந்த வேட்டியை காணவில்லை என்னவாயிற்று என்று அங்கும் இங்கும் தேடுகிறார் ஆனால் அந்த வேட்டி கிடைக்கவில்லை அன்று மாலைக்குள் ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்ற செய்தி பரவி பலவாறான கற்பனை கதைகளை உருவாக்கிவிட்டது பெரும்பாலானோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான் சிகாமணிதான் எடுத்திருப்பான் அந்த வீட்டின் அருகே ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றில் அந்த நீர் மிகவும் சுவையாக இருக்கும் அந்த சுவையான நீரை பிடிப்பதற்காக பலர் அங்கு வந்து செல்வார்கள் அந்த சிகாமணியும் ஆறேழு குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பல முறை அங்கு வந்து சென்றான் சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிபட கூறினார்கள் சிகாமணியின் தந்தை பண்டி கிழவர் வேலையில்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரிதான் அவரது பழக்கம்தான் சிகாமணியை சிகாமணியை கொண்டது என்பது அவ்வூராரின் கணிப்புகளுள் ஒன்று எல்லாவற்றையும் காதில் வாங்கி போட்டுக்கொண்டார் ஆசிரியர் சிகாமணியின் மகன் சகாதேவன் ஆசிரியரிடத்தில் நான்காம் வகுப்பு படுகின்ற மாணவன் மறுநாள் காலை வரை வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இயக்குகிறதே என்று ஆசிரியர் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி சென்றுவிட்டார் வகுப்பும் ஆரம்பித்தது அன்று பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது அன்புடைமை ஆண்ட பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த குரலை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போனதுதான் அவருக்கு பொய் தட்டியது இந்த குரலின் பொருள் என்னவென்றால் அன்புடையவர்களாயிருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அன்புடைமையை மனம் ஏற்றுக்கொண்டது ஆனால் ஆன்ற குடி பிறத்தலில் என்னமோ ஆழமாக நெருடியது திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி அவர் இப்படிப்பட்ட பொருளிலா இந்த குரலை வடிவமைத்திருப்பார் இருக்காது அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூட முடியும் என்று சிந்தித்தார் சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலா இருக்கிறது நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்க கூடும் ஆனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவனாக இருக்க மாட்டேனா என்று ஆழமாக சிந்தித்தார் ஆசிரியர் ஆன்ற குடி பிறத்தல் என்பதற்கு சிறந்த குடியில் பிறத்தல் என்று பொருள் கூறாமல் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்று பொருள் சொல்ல துணிந்தார் ஆசிரியர் அதற்காக அந்த தொடரை ஆன்ற குடி பிறத்தல் என்று பொருள் கூறினார் சிகாமணியின் மகன் சகாதேவன் ஆசிரியரை கூர்ந்து நோக்கினான் தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் அளிக்க தொடங்கினார் ஆசிரியர் அப்பன் திருடனாய் இருக்கலாம் மகன் நல்லவனாக இருப்பான் அவங்க அப்பனை சொல் திருடன்தான் அவன் பையனை சொல்லாதே அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா என்று ஆசிரியர் கேட்டார் அதற்கு மாணவர்கள் அனைவரும் தலையசைத்தனர் தொடர்ந்து விளக்கம் அளித்தார் ஆசிரியர் இதற்கு எதிராக இருப்பதும் உண்டு அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன் இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறதே என்றும் மக்கள் கூறுவர் உங்க அப்பன் திருடனாயிருக்கலாம் அல்லது உங்களுடைய தாத்தா திருடனாயிருக்கலாம் அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும் உன்னிலிருந்து திருடாதவன் என்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும் ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும் உன் குடியின் பழைய பேரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும் இதையே வள்ளுவர் ஆன்ற குடி பிறத்தல் என்று கூறினார் என்று விளக்கம் கூறி முடித்தார் ஆசிரியர் மதிய உணவு வேளை வந்தது சகாதேவனை ஆசிரியரும் ஆசிரியரை சகாதேவனும் அடிக்கடி மாறி மாறி பார்த்து கொண்டனர் மதிய உணவிற்காக வீட்டிற்கு சென்றார் ஆசிரியர் உணவில் கையை வைத்தபோது அந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞன் வீட்டிற்குள் வந்தான் என்னப்பா என்று கேட்டார் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான் அவன் கையில் ஆசிரியரின் வேட்டி இருந்தது அடடே என்னப்பா என்று வியப்பி அளவு அதிகரிக்க கேட்டார் ஆசிரியர் சகாதேவன் கொடுத்தான் சார் அவங்க அப்பா சிகாமணி தான் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வைத்திருந்தார் சகாதேவனுக்கு அது தெரிந்துவிட்டது இன்றைக்கு நீங்கள் பள்ளியில் ஏதோ ஒரு பாடம் எடுத்தீர்களாகமே அந்த பாடம் அவனுடைய மனதில் உறுத்தியது எனவே அந்த வேட்டியை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து உங்களிடம் கொடுக்க சொன்னான் அவனுக்கு கொடுக்க வெட்கமாய் வெட்கமாயிருந்துதாம் என்னிடம் கொடுத்து உங்களிடம் கொடுக்க சொன்னாம் என்றான் கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியருக்கு ஒரே பூரிப்பு வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டுமல்ல அது உண்மையின் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோ உற்சாகம் அது சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுக அனுபவத்தின் தொடர்ச்சி அது அப்பாடா எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்று அமர்ந்தார் ஆசிரியர் இவனை இப்படியே விடக்கூடாது வாத்தியார் வேட்டியையே திருடியிருக்கான் பாறேன் வசமா சிக்கினான் அவன் புள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர் போவதை அறிந்த ஆசிரியர் அவர்களை தடுத்து நிறுத்தி ஊரில் நியாயம் கேட்டு போனால் சிகாமணிக்கு ஐநூறோ ஆயிரமோ அபராதம் போடுவார்கள் ஆனால் வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான் போன உடனே சகாதேவனை முதுகில் நாலு சாத்து சாத்துவான் ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் அவருக்கு முதல் பிரச்சனையாக இருந்தது ஆனால் ஆசிரியர் மாணவனுடைய மனநிலையை பற்றி சிந்தித்தார் நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம் நினைச்சோமே இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான் அப்போது அவன் முதுகு வலிக்கும் சொற்படி நான் நல்ல அப்புறம் ஏன் அப்பா என்று அவன் மனதில் நம்பிக்கை இழக்கும் அவன் நல்லது செய்ய யோசிப்பான் இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா அந்த பையன் தன்னுடைய வாழ்க்கையை நல்லது செய்ய யோசிப்பான் அந்த நிலைக்கு நாம் அந்த பையனை கொண்டு போகலாமா என்று ஆசிரியர் அந்த ஊராரை பார்த்து கேட்டார் அப்பா செய்தது தவறு என்று புரிந்து கொண்ட அந்த மகன் அதை சரி செய்து விட்டான் விஷயம் நல்லபடியாக முடிந்தது இதற்கு மேலே இதை நீடிக்க வேண்டாம் நீங்க சிகாமணிக்கு போடுற அபராதம் அவன் மகன் சகாதேவன் முதுகில அடியாதான் விழும் நம்ம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும் அது வேண்டாம் என்று அவர்களை தடுத்து விட்டார் ஆசிரியர் சார் அவனை விடக்கூடாது என்று கூட்டத்தில் யாரோ சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆசிரியர் ஒரே முடிவாக கூறினார் இதோ பாருங்க நீங்க சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சா நான் என் வேட்டியே திருடு போகலன்னு சாட்சியம் சொல்லுவேன் என்று கூறினார் அந்த ஆசிரியர் சொன்னது மக்களுக்கு புரிந்தது அவர்கள் எல்லோரும் உடன்பட்டார்கள் ஆசிரியர் மாணவனின் மனதில் நல்ல விதை விதைத்த சந்தோஷத்தோடு அங்கிருந்து சென்றார் இந்த பாடப்பகுதி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மதிப்பீடு திருக்குறளின் கதையை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக இந்த வினாவிற்கு நாம் இப்பொழுது கேட்ட கதை பகுதியை சுருக்கி எழுதலாம்